இயேசு ஆண்டவரை போதிக்கின்றார்கள். அங்கே இருந்த கிறிஸ்தவர்கள்லாம் முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெறுகின்றார்கள். இப்படி அவர் கொண்டிருந்த ஊக்கப்படுத்துகின்ற பண்பினால்தான் திருச்சபையானது வளர்ச்சி பெற்றது. புனித பவுலடியார் எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கின்றவராக மாற்றப்படுகின்றார். சிறப்பாக புறவினத்தாருக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கின்றவராக உயர்த்தப்படுகின்றார். எங்களுடைய எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலும் கூட ஒவ்வொரு மாதமும் இரவு ஜபம் நடைபெறும். அம்மாவாசை நாளன்று, அந்த அம்மாவாசை நாளன்று இந்த இரவு ஜபத்திற்கு வருகிறவர்களுக்கென்று உதவி செய்வதற்காக வாலின்றிஸ் வருவார்கள். ஒரு ஊரிலிருந்து சுமார் 20 பேருக்கு மேல் வருவார்கள். அப்படி வருகின்றவர்களை ஒருவர் அழைத்து கொண்டு வருவார். அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை உற்சாகப்படுத்துவார், ஊக்கப்படுத்துவார். அங்கே வருகின்ற மக்களுக்கெல்லாம் அவர் உதவி செய்யும்படியாக அவர்களை ஊக்கப்படுத்துவதை காண முடியும். இது ஏதோ ஒரு மாதமோ அல்லது 2 மாதமோ ஒரு வருடமோ நடந்த நிகழ்ச்சி அல்ல. பல ஆண்டுகளாக இந்த எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலே அது நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அவரிடம் இருந்த இந்த ஊக்கப்படுத்துகின்ற பண்பை காணுகின்ற பொழுது நான் வியப்படைவது உண்டு. அநேகம் பேரை அழைத்து கொண்டு வந்து இந்த திருச்சபை வளர்ச்சி பெற வேண்டும், இங்கே வருகின்ற மக்களெல்லாம் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், இங்கே வருகின்ற மக்களெல்லாம் இயேசுவிடமிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதை காணுகின்ற பொழுது உண்மையிலே புனித பர்ணபாவிடம் இருந்த இந்த ஊக்கப்படுத்துகின்ற பண்பு அவரிடமும் இருப்பதை கண்டு நான் வியப்படைவது உண்டு. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய திருச்சபையிலே இருக்கின்றவர்களை, உதவி செய்கின்றவர்களை, பணி செய்கின்றவர்களை ஊக்கப்படுத்துவது நம்முடைய கடமை. அதை நாம் செய்கின்ற பொழுது நாம் இயேசுவுக்கு தொண்டு செய்கின்றவர்களாக மாறுகின்றோம், இயேசுவுக்கு பணி செய்கின்றவர்களாக மாறுகின்றோம். அது மட்டுமல்ல, புனித பர்ணபா இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டபடி ஒரு நற்செய்தி அறிவிக்கின்றவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே வாழ்ந்ததை நாம் காண முடியும். அவர் நற்செய்தி அறிவிப்பதற்காக இயேசுவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தார். பொன்னையோ வெள்ளியையோ செப்பு காசையோ அவர் நம்பி இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் திருத்தூதர் பணி 4:37 வாசிக்கிறோம், அவர் தன்னிடம் இருந்த நிலத்தையெல்லாம் விற்று அந்த தொகையை கொண்டு போய் திருத்தூதர்களின் பாதத்திலே வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படியாய் பொன்னையோ பொருளையோ நம்பி இருக்கவில்லை, இயேசுவையே முழுமையாக சார்ந்திருந்தார். ஆகவேதான் ஏராளமான புறவினத்தார்களை இயேசுவிடம் அவராலே கொண்டு வர முடிந்தது. அன்பானவர்களே, ஒரு நிமிடம் நாம் அனைவரும் இந்த நேரத்திலே நாம் செபிப்போமா? கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்ணபாவை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக அவரிடம் இருந்த இந்த ஊக்குவிக்கும் பண்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வழியாக நீர் அவர் மீது பொழிந்தருளிய இந்த கொடைக்காக உமக்கு இன்னுமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊக்குவிக்கும் பண்பினாலே அவர் ஏராளமான மக்களை, சிறப்பாக புறவினத்தார்களை எல்லாம் உம்மிடம் கொண்டு வந்தார். அதனால் திருச்சபை வளர்ச்சி பெற்றது. தம்முடைய ஊக்குவிக்கும் பண்பினாலே அவர் எளியவர்களுக்கு, துன்பப்பட்டவர்களுக்கு, வறுமையிலே வாடியவர்களுக்கு அவரால் உதவி செய்ய முடிந்தது. புனித பவுல் அடியாரை திருச்சபையிலே மாபெரும் தூணாக அவராலே கொண்டு வர முடிந்தது. அவர் எல்லாவற்றையும் விட மேலாக உம்மையே சார்ந்திருந்த காரணத்தினால் அவர் அநேக மக்களை உம்மிடம் கொண்டு வந்தார். இந்த புனித பர்ணபாவிடம் விளங்கிய இதே ஊக்குவிக்கும் பண்புகளை, மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பண்பை, உம்மையே சார்ந்திருக்கின்ற பண்பை எங்களுக்கும் இந்த நாளிலே நிறைவாக தருவீராக. இதன் வழியாக நாங்கள் மட்டுமல்லாமல் எங்கள் திருச்சபையும் வளர்ச்சி பெறட்டும். பலியினில் கலந்திடுவேன்னை பலியாக தந்திடுவேன், பலியினில் கலந்திடுவேன்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா அப்பம்
சுவையும் ரசமுமாய் உமக்கு தந்தே ஈற்றிடுவாயிறைவா. அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையான அனைத்து நன்மைகளுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்ணபாவை தூண்டிய முத அன்புத்தி எங்கள் உள்ளங்களிலும் பற்றியறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திருவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்திலே விளங்கவும், மக்கள் அனைவருக்கு மின்னக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றுமான தூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு மது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது, தூயவ தூயவ தூயவான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசானா தாவீதின் புதல்வா, தாவீதின் புதல்வா. ஓசானா ஓசானா ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே. ஓசானா உன்னதங்களிலே, ஓசானா ஓசானா ஓசானா, தாவீதின் புதல்வா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை, ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை, ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை, ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி அனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் வரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த இந்த அமைதியை நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் உடலத்திற்கும் உள்ளத்திற்கும் நலமளிக்கும் அருமருந்தாக இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையான இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்ணபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடி மறைபொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பானவர்களே, லூர்து டிவி வழியாக மாதா டிவியிலே இத்திருப்பலியை கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டுமாக எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த எம்மாவுஸ் ஆன்மீக மையமானது தமிழக ஆயர் பேரவையால் நடத்தப்படுகின்றதாகும். இந்த எம்மாவுஸ் ஆன்மீக மையமானது சென்னையிலிருந்து திருச்சி செல்லுகின்ற தேசிய நெடுஞ்சாலையிலே சித்தானங்கூர் என்ற இடத்திலே அமைந்திருக்கின்றது. இந்த எம்மாவுஸ் ஆன்மீக மையம்
தமிழக கிறிஸ்தவ மக்களுக்காக அநேக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்றது. ஆன்மீக நிகழ்ச்சிகளை குறிப்பாக அது மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. சிறப்பாக ஒவ்வொரு மாதத்திலும் முதல் சனிக்கிழமை விடுதலை ஜெப பெருவிழாவை நடத்துகிறது. காலை 9:30 மாலை 4:30 வரைக்கும் இந்த ஜெப பெருவிழா நடைபெறும். இந்த விடுதலை ஜெப பெருவிழாவிலே நோயினாலே துன்பப்படுகிறவர்கள் அல்லது பிசாசினாலே கட்டப்பட்டவர்கள் அல்லது துன்பங்கள் வேதனைகள் கண்ணீரோடு இருப்பவர்கள் இந்த ஒரு நாள் விடுதலை ஜெப விழாவிலே கலந்து கொண்டு அவர்கள் தங்கள் நோயிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை பெற்று செல்லுவதை நாங்கள் காணுகின்றோம். நீங்களும் இந்த விடுதலை ஜெப விழாவிலே கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசீரை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாவதாக, ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை நாளன்று இந்த எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலே இரவு ஜெப பெருவிழாவை நடத்துகின்றோம். இந்த இரவு ஜெப பெருவிழாவானது மாலை 6:00 ஜெபமாலையோடு தொடங்குகின்றது, விடியற்காலை திருப்பலியோடு முடிவு பெறுகின்றது. திருப்பாடல் 81:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அம்மாவாசை நாளென்றும் பௌர்ணமி நாளென்றும் எக்காலம் ஊதி ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 6:12 வாசிக்கிறோம், இயேசு தன்னுடைய 12 திருத்தூதர்களையும் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இரவு முழுவதும் செபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரவு ஜபமானது வல்லமையானது. உங்களுடைய வாழ்க்கையிலே கூட சில முக்கியமான நிகழ்ச்சிகளை, சில முக்கியமான காரியங்களை, உதாரணத்திற்கு வீடு கட்டுவதற்கு முன்போ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்கு முன்போ அல்லது வேலைகளுக்கு செல்வதற்கு முன்போ இந்த இரவு ஜபத்திலே கலந்து கொண்டு ஜபித்துவிட்டு செல்லுவது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்பது உண்மையாகும். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இரவு ஜபத்திலே கலந்து கொண்டு செல்வதை நாங்கள் காணுகின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான வெற்றிகளை அவர்கள் இங்கு வந்து சாட்சிகளாக சொல்லுவதையும் நாங்கள் காணுகின்றோம். நீங்களும் ஏன் இந்த இரவு ஜபத்திற்கு வரக்கூடாது? நிச்சயமாய் வந்து பாருங்கள். இந்த இயேசுவினுடைய ஆசீரை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக, ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 தினங்களிலும் உள்ளிருப்பு தியானம், அதாவது இங்கே தங்கியிருந்து செய்கின்ற தியானத்தை நாங்கள் நடத்துகின்றோம். அந்த தியானத்திலே பாவத்தினாலே கட்டப்பட்டவர்கள், பாவ பழக்க வழக்கங்களினாலே கட்டப்பட்டவர்கள் அல்லது குடிவெறியினாலே கட்டப்பட்டவர்கள் அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றமே இல்லையே என்று சொல்லுகின்றவர்கள் அல்லது தற்கொலை எண்ணத்திலே சிக்கின்றவர்கள், இப்படியானவர்கள் இந்த 3 தியானத்திலே கலந்து கொண்டு விடுதலை பெற்று செல்வதை நாம் காண்கின்றோம். அதை போன்று ஆசிரியர்களுக்கான தியானம், மரியாயின் சேனையாளர்களுக்கான தியானம், அருள் சகோதரிகளுக்கான தியானம் முதலியவைகளையும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை போன்று ஒவ்வொரு மாதமும் எம்மாவுஸ் பத்திரிகையை நாங்கள் நடத்துகின்றோம். இந்த பத்திரிகையிலே இந்த எம்மாவுஸிலே நடைபெறுகின்ற அனைத்து ஆன்மீக நிகழ்வுகளையும் நாங்கள் அதிலே அச்சிடுகின்றோம். அது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய கட்டுரைகள், வேதாகம குறுக்கெழுத்து போட்டிகள், குழந்தைகளுக்கான பகுதிகள், இன்னுமாய் சாட்சியங்கள், இப்படி அநேக நிகழ்ச்சிகள் அவற்றிலே நாங்கள் வெளியிடுகின்றோம். நீங்களும் அதை படித்து பார்த்து நிச்சயமாய் பயனடையலாம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது புதிதாக நாங்கள் திருத்தந்தையினுடைய புதிய நற்செய்தி அறிவிப்பு பயிற்சி முகாமையும் நடத்துகின்றோம். அதிலே 40 பேர் கலந்து கொள்ளுகின்றார்கள். அந்த பயிற்சியானது இங்கு கொடுக்கப்படுகின்றது. அதுவும் அவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. இப்படி தமிழக கிறிஸ்தவ மக்களுக்கு அநேக பயனுள்ள ஆன்மீக நிகழ்ச்சிகளை இந்த எம்மாவுஸ் ஆன்மீக மையமானது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. மீண்டுமாய் சொல்லுகிறேன், இந்த எம்மாவுஸ் ஆன்மீக மையமானது விழுப்புரத்திற்கு அருகிலே சித்தானங்கூர் என்ற இடத்திலே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சென்னையிலிருந்து திருச்சிக்கு செல்லுகின்ற நெடுஞ்சாலையிலே, தேசிய நெடுஞ்சாலையிலேயே அமைந்திருக்கிறது. நீங்களும் இதிலே
தாராளமாக இங்கு வந்து இங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசீரை பெற்று செல்லலாம். இது நம்முடைய தமிழக ஆயர்கள் 18 பேராலும் இணைந்து நடத்தப்படுகின்ற ஒரு ஆன்மீக மையமாகும். இந்த மையத்திற்காகவும் செபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்பாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு நிறையாசி அளிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.